Hi, hello friends. In the video, May 18 current affairs தான் பார்க்க போறோம். Mains exam practice question. India அரசியல் அமைப்பின் 9வது அட்டவணை பற்றி குறிப்பெழுதுக. Write a note on schedule 9 of Indian Constitution. இன்னைக்குள்ள main headline கள்ளச்சாராயம் விற்றால் குண்டர் சட்டம். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை தொடர்ந்து விற்பனை செய்கிறவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ குண்டர் சட்டம் என்னன்னு பார்க்கலாம். குண்டர் சட்டம் இங்கிலீஷில் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். சரியா, இந்த சட்டத்தின் கீழ் ஒருத்தவங்களை கைது செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஜாமீனில் அவரால் வெளியே வர முடியாத அளவுக்கு சிறையில் வந்து போட்டுருவாங்க. சரியா, அடுத்து இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1982 வந்து தமிழக அரசால் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த குண்டர் சட்டம். சரியா, எந்த ஆண்டு? 1982. ஏஷியாவின் முதல் கடல் ஆய்வு கூடம், ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு சப்சி ரிசர்ச் லேப் யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஐடி, வேர்ல்டு பீஸ் யூனிவர்சிட்டி. சரியா, ஸோ எங்கே இருக்கு அப்படின்னா பூனேல இருக்கு. ஓகே, ஸோ ஏஷியாஸ் ஃபஸ்ட் சப்சி ரிசர்ச் லேப் எங்க? பூனே. பெருங்குடல் புற்றுநோய், வேர்ல்டு கேன்சர் டே, உலக புற்றுநோய் தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 4. சரியா, ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை பார்ப்போம். பெருங்குடல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு கையேட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த கையேடை வந்து யாருடைய சார்பில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா உலக குடலியல் அமைப்பு, தமிழ்நாடு கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் அறக்கட்டளை, அதுக்கப்புறமா அப்போலோ மருத்துவமனை. ஓகேவா, ஸோ இவங்களுடைய சார்பில் தான் இந்த பெருங்குடல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு கையேடு தயாரிக்கப்பட்டிருக்கு. மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஏஷியாவில் வளர்ந்த நாடுகளில் பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு வந்து அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளுடன் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரியா, ஆனால் ரீசெண்டாக கொஞ்சம் காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இந்த நோய் பாதிப்பு அதிக அளவில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 40-50 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கே இந்த நோய் பாதிப்பு அதிகமாக இருக்குது. சரியா, அப்போ இந்த நோய் வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு இந்த நோய் பற்றி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். கரெக்டாக, ஸோ பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கையேடு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியா, உடல் எடையை பராமரிப்பது, முறையான தொடர் உடற்பயிற்சி, புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடணும், புற்றுநோய் முன்னெச்சரிக்கை பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் போன்றவை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தி நாடாக உருவெடுக்கிறது இந்தியா, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ இதில் இதை பாருங்கள், உலகில் கைபேசி உற்பத்தியில் இந்தியா 2வது மிகப்பெரிய நாடாக உள்ளது. இந்தியாவும் ஜனநாயகமும், அமெரிக்கா உள்ளிட்ட பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இன்றும் வாக்குச்சீட்டு முறையை கடைபிடிக்கும் நிலையில் மிகவும் துணிவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அதை வெற்றிகரமாக பல தேர்தல்களில் பயன்படுத்தி இருப்பது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது. 1990களில் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த டிஎன் சேஷனின் முனைப்பு தான் இவிஎம் என்று பரவலாக அறியப்படும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் அறிமுகம். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய இரண்டு அரசு நிறுவனங்களின் கூட்டு முயற்சியின் பலனாக உருவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உலக ஜனநாயகத்துக்கு இந்தியா வழங்கியிருக்கும் கொடை. பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு புரட்சிதான் குடிமக்களின் உரிமை குறித்து முதல் முதலாக அறிவித்தது. நாடாளுமன்றங்களின் மூலம் என்று கருதப்படும் பிரிட்டனில் நிலச்சுவான்தார்கள் மட்டும்தான் முதலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். 1832 சீர்திருத்த சட்டத்திற்கு பிறகு நிலம் வைத்திருக்கும் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1867 அனைத்து ஆடவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. வயதுக்கு வந்த ஆண்கள் அனைவருக்கும் வாக்குரிமை 1918 தான் வழங்கப்பட்டது. பிரிட்டனில் வாக்குரிமை பெற பெண்கள் 1928 வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. அதையும் போராடிதான் பெற்றார்கள்.
பிரான்சில் 1944 பிறகுதான் மகளிருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அமெரிக்காவில் சாத்தியமானது 1965 நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்துக்கு பிறகுதான். காரிஃப் பருவ உரமானியம் ரூபாய் 1.08 லட்சம் கோடி. நம்ம இந்தியாவில் வந்து 3 பருவங்கள் இருக்கு. ஒன்று வந்து காரிஃப் பருவம், இன்னொன்று வந்து ராபி, இன்னொன்று வந்து செய்டு, சரியா? ஸோ காரிஃப் பருவம் எப்போ அப்படின்னா ஜூலை டு அக்டோபர், ஓகேவா? இது வந்து காரிஃப் பருவம். நெக்ஸ்ட்டு ராபி பருவம் வந்து ஃபெப்ரவரி டு ஏப்ரல் வரைக்கும், சரியா? செய்டு வந்து மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும், ஓகேவா? செய்டு இங்கே ராபி. ஸோ ராபி அண்ட் காரிஃப் கடையில் தான் என்ன இருக்குது, செய்டு, சரியா? ஓகே. ஸோ காரிஃப் பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விளையக்கூடியது அதிகமாக வந்து ரைஸ், டீ, காஃபி, ரப்பர், மீஸ், சோயாபீன்ஸ், காட்டன், இதெல்லாம், சரியா? ராபியில் வந்து வீட்டு, பார்லி இந்த மாதிரி பட்டது. செய்டில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பட்டதெல்லாம் அதிகமாக இருக்கும், சரியா? லைக் வாட்டர்மெலான் இதெல்லாமே என்ன சீசன்லனா செய்டு சீசனில், சரியா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடப்பு இந்த வருஷம் 2023 to 2024 காரிஃப் பருவத்தில் வந்து உர மானியத்துக்காக ரூபாய் 1.08 லட்சம் கோடி செலவிட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? மத்திய உரத்துறை அமைச்சர் யாருன்னா மன்சுக் மாண்டவியா. குவாட் மாநாடு ரத்து, பிரதமர் மோடியின் ஆஸ்திரேலியா பயணத்தில் மாற்றமில்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. எந்தெல்லாம் நாடு அப்படின்னா ஜப்பான், பப்புவா நியூ கினியா, ஆஸ்திரேலியா, சரியா? ஸோ இதில் முக்கியமாக ரெண்டும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து ஜப்பானில் எதுக்காக அப்படின்னா G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக. G7 அப்படிங்கிறது குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ், ஓகேவா? அதில் 7 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருப்பாங்க. G20 அப்படிங்கிறது என்னது, குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ், ஓகே. G7 வந்து ஆக்சுவலி இந்தியா ஒரு மெம்பர் எதுவுமே கிடையாது, ஓகேவா? அண்ட் G7 இந்த வருஷம் G7 தலைமை பொறுப்பு ஜப்பான்கிட்ட இருக்குது. ஸோ உச்சி மாநாடு ஜப்பானில் தான் நடக்கும். G7 எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 1975, ஓகேவா? அடுத்தது மெயினாக ஆஸ்திரேலியா எதுக்காக அப்படின்னா குவாட் மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக. இந்த வருஷம் குவாட் மாநாடு வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ஸோ அந்த மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக தான் ஆஸ்திரேலியா வந்து போகிறாங்க. குவாட்ல வந்து மொத்தமாக 4 உறுப்பு நாடுகள் உண்டு. யாரெல்லாம் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆட்டு 4 உறுப்பு நாடுகள், யாரெல்லாம்னா மெம்பர்ஸ் ஆட்டு 4 நாடுகள், சரியா? ஸோ யாரெல்லாம் அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் அமெரிக்கா, ஓகேவா? ஸோ இந்த 4 நாடுகள். குவாட் அமைப்பு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 2007, அண்ட் அடுத்த வருஷமே வந்து ஸ்டாப், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த குவாட் அமைப்பை. அண்ட் திரும்ப வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டாக குவாட் அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 2007. ஓகே ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அடுத்த வாரம் நடைபெற இருந்த குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ ரத்து பண்ணியிருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலியா பயணத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் சிறை. இதுக்கு முன்னாடி வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்துச்சு, அண்டு அபராதம் வந்து 50,000 இருந்துச்சு, ஓகேவா? இப்போ இந்த நியூஸ் பார்க்கலாம். கடந்த 2012 கேரள மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ சேவை நிறுவனங்கள் சட்டம், அதாவது வன்முறை மற்றும் பொருள் சேதம் தடுப்பு சட்டம், சரியா? அந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ என்னன்னு பாருங்க, மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்கள் மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபடுறவங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை அபராதமும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பணியாளர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டாலோ அல்லது ஈடுபட முயற்சித்தாலோ அல்லது வன்முறையை தூண்டினாலோ அவங்களுக்கு வந்து 6 மாதங்கள்லிருந்து 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50,000 இருந்து 2 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும்.
மும்பையின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கவுன்சிலர்களின் தேசிய மாநாடு, தேசிய அளவிலான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் கவுன்சிலர்களின் மாநாட்டை என்எல்சி பாரத் என்ற அமைப்பு வந்து மும்பையில் ஜூன் 15-17 வரைக்கும் நடத்த போகிறாங்க. ஸோ என்எல்சி பாரத் அமைப்பு வந்து இப்படிப்பட்ட மாநாடை நடத்துறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்.